இது வரைக்கும் பார்த்தது ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்தாங்கன்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஒரு ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி நம்பர் சீரீஸாக மாற்றுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 ÷ 1 − 2x அப்படின்ற ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் சீரீஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் 1 ÷ 1 − x அப்படின்ற ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸோடைய பவர் சீரீஸ் என்னன்னு தெரியும். அதாவது 1 + x + x² + x³ + x⁴ up to ∞. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வர இடத்துக்கு பதிலாக 2x அப்படின்றது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 ÷ 1 − x வரத்துக்கு பதிலாக 2x எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 1 + x பதிலாக 2x போடுங்க ப்ளஸ் x². ஸோ 2x வித்தின் ப்ராக்கெட் அதுக்குள்ளே பவர் ஸ்கொயர் போடுங்க ப்ளஸ் 2x³ + 2x⁴ up to ∞. இப்போ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா 1 + 2x + 2² வந்து 4, ஸோ 4x² + 2³ வந்து 8, 8x³ 2⁴ 16, 16x⁴ + up to ∞ அப்படின்ற சீரீஸ் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ் பவர் சீரீஸை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிடலான்னா ஜென்ரல் நார்மலான ஒரு நம்பர் சீரீஸ் தான் எடுத்து எழுதிக்கலாம். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை வந்து நீங்கள் தனியாக எடுத்து எழுதிட்டிங்கன்னா அது நார்மல் நம்பர் சீரீஸ் கிடச்சிரும். அதாவது 1, 2, 4, 8, 16 ப்ளஸ் வேறு என்ன நம்பர் வருதோ அது கூட எழுதிக்கலாம் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிடுங்க. ஹென்ஸ் த கிவன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் 1 ÷ 1 − 2x அதனுடைய ஈக்குவலன் நம்பர் சீரீஸ் வந்து 1, 2, 4, 8 up to ∞. கொஸ்டின் நம்பர் 2, இப்போ கொடுத்துருக்க ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் 2x ÷ 1 − x. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 ÷ 1 − x அதனுடைய எக்ஸோடைய பவர் சீரீஸ் 1 + x + x² + x³ + x⁴ up to ∞. இப்போது அதை 2x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2x மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x ÷ 1 − x அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அதாவது கிவன் கொஸ்டின் விச் இஸ் ஈக்குவல் டு 2x ×1 + x + x²³ up to ∞. இப்போ இது இந்த சீரீஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவும் 2x மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2x + 2x² + 2x³ + 2x⁴ up to ∞ அப்படின்ற சீரீஸ் கிடைக்கும். ஸோ இப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் படி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2x + 2x², அதாவது எக்ஸோடைய பவர் 0, எக்ஸோடைய பவர் 1, எக்ஸோடைய பவர் 2, எக்ஸோடைய பவர் 3 வர மாதிரி அந்த சீரீஸை நான் மாற்றி எழுதியிருக்கேன். அந்த கோஎஃபிஷியன்ட் இல்லாத நம்பரை நான் 0 போட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அந்த சீரீஸ் நான் எழுதியாச்சு. இப்போ அதை எக்ஸோட பவர் சீரீஸ் இல்லாமல் ஜென்ரல் நம்பர் சீரீஸாக எழுதணுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 2, 2, 2, இதுக்கப்புறம் வர எல்லா நம்பரும் 2, ஸோ அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதும் போது, ஸோ கிவன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் 2x ÷ 1 − x, அதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் சீரியஸ் 0, 2, 2, 2 up to ∞. கொஸ்டின் நம்பர் 3, 1 ÷ 1 − x + 2x, அதாவது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனோட 2x ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு, இதுக்கு ஈக்குவலண்ட்டான நம்பர் சீரீஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ திருப்பியும் நம்ம வந்து 1 ÷ 1 − x ஃபார்மேட் இருக்கிறதால அதனுடைய பவர் சீரீஸை நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 1 ÷ 1 − x = 1 + x + x² + x³ up to ∞. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2x நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த நம்பர் சீரீஸ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற நம்பர் சீரீஸில் 2x வேல்யூவை ஆட் பண்ணுறேன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 2x கோஎஃபிஷியன்ட் என்னவோ, சாரி எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் எங்கேயோ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2x வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு x வேல்யூ தான் இருக்குது, மீதி எல்லாமே வந்து x² x³ அப்படின் போகுது. ஸோ எக்ஸோட 2x ஆட் பண்ணால் 3x அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ ஃபைனலாக கிடச்சிருக்கிற அந்த பவர் சீரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + 3x + x² x³ x⁴ up to ∞. ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. ஸோ இதை அப்படியே நீங்கள் வந்து ஒரு நார்மல் நம்பர் சீரீஸாக எடுத்து எழுதிங்கன்னா 1, 3, 1, 1, 1
அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்ற நம்பர் சீரீஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ரிசல்ட் எடுத்து எழுதுங்க. ஸோ தி கிவன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் 1/(1 − x + 2x) = 1, 3, 1, 1, 1, up to infinity. Question number 3. 3 + x³ இதனுடைய பவர் சீரீஸ், இதனுடைய நம்பர் சீரீஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பைனாமியல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பைனாமியல் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா 1 + x^(n) = r = 0 up to infinity ncr x^r. இதுதான் இந்த பைனாமியல் மெத்தடுடைய ஜென்ரல் ஃபார்முலா. இந்த 1 + x^n வந்து இப்போது அந்த summation of r = 0 to infinity நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா r வேல்யூக்கு 0 ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ nc0 x^0 ப்ளஸ் தென் 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். nc1 x^1 தென் nc2 x^2 nc3 x^3 nc4 x^4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த சீரியஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகுது. இப்போது எதுக்காக பைனாமியல் மெத்தட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது 3 + x³ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3-ஐ நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ 1 + 3-ஐ காமனாக எடுத்ததுக்கப்புறமா ப்ராக்கெட்குள்ளே 1 + x/3³ அப்படின்ற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த 3-ஐ மட்டும் நான் வந்து வேல்யூ பண்ணி போட்டேன்னா ஸோ 3³ வந்து 27 அப்படின்னு வரும். தென் 27 × 1 + x/3³ அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ 27 × 1 + x/3³ அப்படின்ற வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இந்த 1 + x/3³ 1 + x/3 × 1 + x/3 × 1 + x/3 அப்படின்ற மாதிரி பிரித்து எழுதலாம். இதை வந்து 1/(1) அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதும்போது 1/(1 + x/3)-1 × 1/(1 + x/3)-1 × 1/(1 + x/3)-1 அப்படின்ற மாதிரி எழுதலாம். எதுக்காக இது மாதிரி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/(1 + x)-1 அதுக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதாவது 1 − x + x²-x³ அப்படின்ற மாதிரி ஒரு சீரியஸ் நமக்கு ஆல்ரெடி டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 − x வர இடத்துல x³ + x²-x³³ அப்படின்ற மாதிரி போகும். ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் 3 times மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 times மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய ஃபைனல் வேல்யூ வந்து ரொம்ப லென்த்தியான ஒரு நம்பர் சீரீஸாக கிடைக்கும். ஸோ அதை பேப்பரில் வந்து எழுதுகிற அளவுக்கு இருக்காது. தென் அந்த ஆன்சரை 27 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் பழைய மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா. சப்போஸ் 3 + x³ பதிலாக 3 + x⁸ன்னு கொடுக்கலாம். அப்போது 8 times இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். 8 பதிலாக 10 கொடுக்கலாம், 20 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோ வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை எழுதிட்டுருக்க முடியாது. ஸோ அதனால தான் காமனான ஒரு மெத்தட் தேவைப்படுது. அந்த காமனான மெத்தட் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் மெத்தட். அதாவது 1 + x^n வேல்யூ என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஃபார்முலா தான்னா காமனாக ஒரே ஃபார்முலா தான், summation of r = 0 to infinity ncr x^r அப்படின்ற ஃபார்முலா தான். இந்த எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடாது. பைனாமியல் மெத்தட் ஏன் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதுக்காக புரியறதுக்காக இந்த டாபிக் நான் சொல்லிகிட்ருக்கேன். ncr x^r அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் n·r·n − r·x^r இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியிருக்கோம். சப்போஸ் n வேல்யூ நெகட்டிவாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணணுன்னா நியூ n வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ n′ = n − 1, அந்த n வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ, n − 1 + r அப்படின்னு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் n வேல்யூ −9 இருந்துச்சுன்னா நியூ n வேல்யூ 9 − 1 + r அதாவது 8 + r அப்படின்னு பண்ணணும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்னென்னா 8 + r · cr x^r. ஸோ r வேல்யூ என்ன வந்து, சப்போஸ் r வேல்யூ 0 வரும்போது 8 + 0 c0 x^0, r வேல்யூ 1 வரும்போது 8 + 1 = 9 c1 x^1 அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும்.
இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 3 + x ஹோல் கியூப் இதான் கொடுத்துருக்க ப்ராப்ளம். ஸோ இதை வந்து 3-ஐ காமனாக எடுத்துட்டால் 1 + x/3 வெளியில் வந்துடும். 1 + x/3 ஹோல் கியூப் அந்த கியூபை வந்து 3-க்கு அப்ளை பண்ணும்போது 27 × 1 + x/3 ஹோல் கியூப் அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. 27ன்றது கான்ஸ்டன்ட், ஸோ அந்த வேல்யூ நம்ம கடைசியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற வேல்யூ 1 + x/3 ஹோல் கியூப். ஸோ இது 1 + x^n அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. n வேல்யூ வந்து 3. ஸோ இதை வந்து நான் சமேஷன் பைனாமியல் மெத்தடில் எழுதும்போது சமேஷன் ஆஃப் r = 0 to ∞ 3CR n பதிலாக இப்போ 3 போட்டிருக்கோம், 3CR x^r அப்படின்ற வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ 1 + x/3 ஹோல் கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது 3CR அதாவது ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணுறோம், 3C0 x/3 ஹோல் 0 + 3C1 x/3 ஹோல் பவர் 1 + 3C2 x/3 ஹோல் ஸ்கொயர் + அப் டு இந்த சீரீஸ் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே போகும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துங்க 3C0 x/3 ஹோல் பவர் 0. ஸோ 3C0 வேல்யூ வந்து 1, x/3 பவர் ஆஃப் 0 வந்து வேல்யூ வந்து 2, அந்த வேல்யூ வந்து 1 தான். தென் ரெண்டாவது டேர்ம் எடுத்துங்க 3C1 x/3 ஹோல் பவர் 1. ஸோ இது வந்து 3 ÷ 1 ÷ 3 − 1 ÷ x/3 ஹோல் பவர் 1 அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 ÷ வந்து 3 × 2 × 1 ÷ 1 ÷ வேல்யூ 1 தான், 3 − 1 வந்து 2 வரும். ஸோ 2 ÷ வந்து 2 × 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த 2 × 1 கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 3 அப்படின்ற வேல்யூ மட்டும்தான் வரும். தென் x/3 வேல்யூ உங்களுக்கு ஃபைனலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக அந்த 3 × 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனல் வேல்யூ உங்களுக்கு x வந்து ஃபைனலாக வரும். அடுத்தது மூணாவது டேர்ம் எடுத்துட்டிங்கன்னா 3C2 தென் x/3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 3 ÷ 2 ÷ 3 − 2 ÷ அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். தென் x/3 ஹோல் கியூபை நம்ம இன்ட்டு பண்ணி எழுதிக்கலாம். தென் 3 ÷ 3 × 2 × 1 அப்படின்ற வேல்யூ வருது. 2 ÷ 2 × 1 3 − 2 வந்து 1 ÷ 1 வந்து 1 தான். இன்ட்டு x^2 / 9 அப்படின்ற மாதிரி நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் 2 × 1 2 × 1 நம்ம கேன்சல் பண்ணிட்டா ஃபைனலாக உங்களுக்கு 3 வேல்யூ கிடைக்குது. ஸோ 3x^2 / 9 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. 3 ம் 9 ம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x^2 / 3 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ நமக்கு 3 டேர்ம் கிடச்சிருக்கு, 4வது டேர்மும் இது மாதிரி கண்டுபிடிக்கலாம். 3C3 x/3 ஹோல் பவர். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து எழுதிங்கன்னா ஒரு சீரீஸ் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் 3 + x/3 ஹோல் கியூப், அதில் நீங்கள் வந்து ஒரு 3 டேர்ம்ஸ் இல்லை 4 டேர்ம்ஸ் எழுதியிருப்பீங்க ப்ளஸ் அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி போட்டுடலாம். ஸோ கிவன் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, சீரீஸ் கண்டுபிடிச்சாச்சு யூஸிங் பைனாமியல் மெத்தட் யூஸ் பண்ணி.